கேட்ட ஒவ்வொரு துவாக்கும் துவா வீணாகாது எங்கட இஃப்தாருடைய நேரம் அல்லாஹுடத்துல மன்றாடுங்க மன்றாடுற காலம் வேற யாரும் இல்லை முஸ்லிம் சமூகத்துக்கு நல்லா விலங்கு எங்களுக்கு ஒத்தரும் இல்லை உதவிக்கு யாரை நம்ப தேவையில்லை ஆர்ப்பாட்டம் செய்யறாங்களா எழுச்சி செய்யறாங்களா செய்ய விடுங்க ஏழு பண்டா போய் சேருங்க ஏலாதவங்க துவால ஈடுபடுங்க ரெண்டு கூட்டம் தேவை உண்மைக்காக போராடுற ஒரு சமூகம் தேவை துவாவுக்கு இன்னொரு சமூகம் தேவை அல்லாவே சொல்லித்தானே நான் ஏற்றுக்கொள்ளுவேன் மையத்துகளை எரிக்கும் பொழுது எப்படி துவா கேட்டிருப்பீங்க கண்ணீர் வடிச்சு வடிச்சு சாம்பளையா கேட்டீங்க உங்களோட வாப்பாவை எரிச்சிருந்தா சாம்பல் கேட்பீங்களா உங்களோட உமாவை எரிச்சிருந்தா சாம்பல் சாம்பல் கேப்பீங்களா தந்த சாம்பல் எடுத்து புதப்பி புதைன்னு சொல்லுவீங்களா தனக்கு வந்தா அது விளங்கும் எல்லாம் எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருப்பீங்க அல்லா நீங்க வடித்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் பிரதிபலனை காட்டுறானா இல்லையா விடுங்க செஞ்ச துரோகங்களை விடுங்க உலகத்துக்கே வெளிச்சம் முஸ்லிம் சமூகத்துக்கு செஞ்ச துரோகம் பள்ளிவாசலை உடைத்தது எல்லோருக்கும் தெரியும் உண்மை யாருக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் மௌனியா இருக்கிறாங்க பேசலா பேசினா கஷ்டம் செஞ்ச அநியாயங்களை பட்டியல் போடலாம் தெளிவான அநியாயம் ஆனா ஆகப்பெரிய அநியாயம் தான் மையத்தை பத்த வச்சு இறந்ததுக்கு பிறகு சரி உரிமையை கொடுக்கிறது இல்லையா எவ்வளோ பேசி பார்த்தோம் கடைசியாக நாங்க முஸ்லீம்கள் செய்த ஒன்றே ஒன் எங்க அல்லா இடத்துல கண்ணீர் வடிச்சோம் போன ரமதான் ஒரு ரமதான் போகல பாருங்க இதுதான் சொல்றது ஸ்ரீலங்கால அல்லாவுடைய அவுளியாக்கள் இருக்கிறாங்கிறது அடையாளம் இதுதான் இறை நேசர்கள் இருக்கிறாங்க என்பதற்கு ஒரு அடையாளம் இதுதான் ஒரு ரமலான் போகல ஒரு வருடம் போகல அல்லாஹ் எப்படி நாசமாக்கிட்டான் ஒத்தனுக்கு மௌத்த கொடுக்கிறது வேற ஒருவனை வாழும் பொழுது அவன்த குடும்பமே அவனுக்கு வாக்களித்தவர்களை வைத்து நாசமாக்குறது வேற

உட்காந்தூர் அறம் அணித்தியாலும் துவால விடுபடு குடும்பத்துக்கு துவா கேளுங்க நாட்டுக்கு துவா கேளுங்க சமூகத்துக்கு துவா கேளுங்க அநியாயம் அளீரத்துக்கு துவா கேளு சகர் நேரம் எழும்பி சகோதரர்கள் என்ன பதினஞ்சு நாள் தான் இருக்குது முடிஞ்சிரும் நோன்பு முடிஞ்சிடும் வேலைகளுக்கு கொஞ்சம் லீவ போடுங்க விடுமுறையை கொடுங்க இது அமலுடைய சீசன் இது சம்பாதிச்சது உங்கள்ட்ட இருக்குது இல்லைன்னு யாரும் சொல்ல இயலாது பதினஞ்சு நாள் சாப்பிட்றதுக்கு இருக்குது உங்களுக்கு இந்த பதினஞ்சு ஆயிடுச்சு இன்னும் நாள் தான் இருக்கு சகருக்கு எலும்பி தகஜ தொழுகிட்டு துவால ஈடுபாடு ஆகப்பெரிய ரமலானுடைய அமல் ஒன்றுதான் துவா ரெண்டு கையை தூக்கி எல்லா இடத்துல கண்ணீர் வடிக்கணும் வரணும் கண்ணீர் அல்லாவ நினைச்சு கண்ணீர் வரணும் வாழ்க்கைய மாத்துற காலம் இது வாழ்க்கையை மாத்தக்கூடிய காலம் இது சாதாரண காலம் அல்ல சாதாரண காலம் என்றா உலமாக்கள் பேச மாட்டாங்க இதை பத்தி கணக்கெடுக்காம இருக்கிறாங்க மக்கள் இன்று இலங்கையில வாழக்கூடிய நாங்களோ வெளிநாட்டில் வாழக்கூடியவங்களோ முழு பேரும் சேர்ந்து இந்த இஃப்தார் இந்த சகருடைய நேரம் அல்லா இடத்துல அற அரை கண்ணீர் வடிச்சு பாருங்க ரமலான் முடிய முந்தி என்ன நடக்குதன் பெருநாள் சந்தோஷ செய்தியோட உங்களுக்கு வேற வேற சந்தோஷ செய்தி எல்லாம் கிடைக்கும் எத்தனை அநியாயக்காரன் செத்துட்டான் அநியாயம் எல்லாம் மாறிட்டு பெரும் சந்தோஷமான செய்தி உங்களுக்கு கிடைக்கும் துவால ஈடுபடணும் ஆக முக்கியமான இந்த ரெண்டு வேலை இஃப்தார் இஃப்தாருடைய அறம் அணித்தியாலத்துக்கு முன் ஓ பண்ணுங்க வீட்டில் உட்காருங்க பிள்ளைகளை சேருங்க எல்லா இடத்துல கெஞ்சுங்க அல்லா தட்டவே மாட்டா சொன்னா சல்லி சல்லம் நோம்பாளிக்கு ரெண்டு சந்தோஷம் ஒன்று இஃப்தாருடைய நேரம் அடுத்தது அல்லாவை சந்திக்கும் நேரம் இஃப்தாருடைய நேரம் பெண்கள் கிச்சன் இருக்கக்கூடிய நேரம் இருக்கிறதுக்கு முன்னால் எவ்வளவு நேரம் இருக்குது முழுதையும் செஞ்சுட்டு ஏழுக்கு எட்டு மணிக்கு இஃப்தாரா ஏ நிறைக்கி குடும்பத்தை உட்கார்ந்து பிள்ளைகளை பழக்கணும் துவாகும் சஹருக்கு எலும்பி கடைசி நேரம் சகர் செய்யணும் ஒரு காம் மணி தியாலம் துவால கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே ரமலானும் துவாவும் மிக முக்கியமானது எப்படி நோம்பு வச்சிருக்கிறோம் பசியோட இருக்கிறோம் பன்னெண்டு மணி ஆலம் பதிமூணு மணி தியாகம் பதினாலு மணித்தி ஆலம் சில நாடுகளில் பதினாறு மணி தியாலம் இதே போல சகோதரர்களே அரை மணித்தியாலும் துவாவுக்கு கொடுக்கும் ஒரு துவா கேட்கறது ஒன்றும் வருதில்ல பரவாயில்லை கையை தூக்கி வச்சு அழுங்க அல்லா அழுங்க கண்ணீரை வடிங்க துவா கேட்டு பழக்கம் இல்லாத ரத் திரைச்சியில் இல்ல பழகுங்க பழகுங்க சரி ஒரு இடத்துலையும் துவா வருதில்ல சுஜூதுல தலையை வச்சு பாருங்க துவா வரும் உங்களுக்கு அல்லாஹ நபியை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஒஸ் ஜூதுவா சுஜூது செய்து என்ன நெருங்குங்க நபியே சுஜூதில் கொஞ்சம் தலையை வச்சு பாருங்க கண்ணீர் வரும் உங்களுக்கு அல்லா அல்லான்னு கூப்பிடுங்க வேற ஒன்றும் தேவையில்லை அல்லாஹுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாக்கள் இருக்குது அல்லாஹுடைய ஆக உயர்ந்த பெயர்கள் இத கூப்பிடுங்க அல்லாவ சிறந்த ஒரு பெயர் தான் யா ஹையு யா கையூம் என்ன பெயரு

ரமலானுடைய காலத்தில் ரெண்டு யுத்தம் வந்துச்சு எத்தனை யுத்தம் ஒன்று பதிர் யுத்தம் அடுத்தது மக்காவுடைய வெற்றி ரமலான்ல வந்துச்சு அல்ல ஏன் ரமலான்ல கொடுத்தான்னு தெரியுமா வெற்றியை கொடுக்கத்த ரமலான்ல அல்ல இந்த பதிர் ரமலான் பதினேழாம் ஆண்டு பதினேழு பயம் பண்ணுவாங்க நோம்பு பதினேழு இருக்குதே யுத்தம் நடந்த நாள் கட்டாயம் பேசிருக்கோம் அதை பத்தி தனியை பத்தி கொஞ்சம் கேளுங்க கட்டாய் ரெண்டு மணித்தியாலும் பேசலாம் அவ்வளோ அது பெருசு அதுர் இந்த பதில் யுத்த களம் நடக்குது முஸ்லீம்கள் எத்தனை பேர் முன்னூத்தி பதிமூன்று பேர் காபிர்கள் எத்தனை பேர் ஆயிரம் பேர் முஸ்லீம்களுடைய தலைவர் யார்

சாதாரண துவா இல்ல முழு முஸ்லீம்களை கேட்க சொல்லுங்க அல்லா ஒரே இன்ஷா அல்லாஹ் யா ஐயு யா கையூமாக்க சொல்றாங்க இந்த யா ஹையு யா கையூம் எவ்வளவு பிரம்மாண்டமான துவா தெரியுமா குர்ஆன்ல ஆன்ல ஆக பிரம்மாண்டமான ஆயத் அது ஆயதுல் কুরசி ஆயதுல் কুরசி தெரியாத புள்ள எல்லியே ஏ ஆக பிரம்மாண்டமான ஆயத் அதுதான் அந்த ஆயதுல் குருசியுடைய முதலாவது வசனம் என்ன அல்லாஹ் لا اله الا هو الحي القيوم முதல் வசனமே لا الحي القيوم يا இல்லாஹுவல் நீ حي ஹை حي எப்பொழுதும் உயிரோடு இருப்பவன் நீதான் யா அல்லாஹ் எங்களோட மூதாதையர்களுடைய காலத்தில் உயிரோடு இருந்தாய் ஃபிரௌனுடைய காலத்திலும் இருந்தவன் நீதான் நும்ரூதுடைய காலத்திலும் இருந்தவன் நீதான் இன்றும் இருப்பவன் நீதான் அழித்தவன் நீதான் அழித்தவன் நீதான் எவ்வளவு பெரிய அநியாயக்காரர்களை அழித்தவன் நீதான் இன்றுள்ள அநியாயக்கார குடும்பத்தை அழிப்பவனும் நீதான் ஹை ஹையுல் கையூ முதலாவது இரண்டாவது قرآن وليه مونا وده سورة سورة آل عمران ينه يعني سورة سورة آل عمران وليه مدلا وده آيات بارنه. ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم يهولو بوكي سمين حي القيوم رنداول மூணாவது சூரா தாஹா சூரா தாஹான் சூரா இருக்குது குருவான்ல சூரா தாஹா சூறா மரியமுக்கு அடுத்த சூறா சூரா தாகவு சொல்றான் ஹையில் உலகத்தில் இருக்கிற எல்லா முகங்களும் ஹையுல் கையூமுக்கு முன்னால் பணியத்தான் வேண்டும் குருவால் எத்தனை இடத்துல வந்திருக்குது ஹையுல் கையு மூணு இடத்து ரெண்டு சல்லல்லாஹு அலைவ சல்லம் பதிரில் வெற்றி கொண்டது இந்த அஸ்மாவுல் ஹிஸ்னாவை வைத்துதான் சகோதரர்களே பதிரில் ஐயாயிரம் மழக்குகளை இறக்கியது இந்த ஹையுல் கையூவை வைத்துதான் ஆயிரம் வழக்குகள் இறங்கினார்கள் திரும்ப ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் வழக்குகள் ஜிப்ரீல் அலைஹிசலாம் ஐநூறு மழக்குகளோடு அலைவ அலைவசல்ல வலது பக்கம் ஹஸரத் மீகாயில் அலைக்குகளோடு அலைவ அலைவசல்லமுடைய இடது பக்கம் சகோதரர்களே ஆயிரம் வழக்குகள் வலது பக்கம் இடது பக்கம் சல்லாஹூ என்ன என்னதுவா ஹையுல் கையு மற்ற மொத்த துவாக்கள் கஷ்டமா இருந்தா இதை மட்டும் கூப்பிடுங்க அல்ல உங்களுக்கு வேற துவா பாடமாக்க கஷ்டம் இஃப்தாருடைய நேரம் யா யா கையும் யா ஐயுயா யா கையோ அல்லா பதில் தருவான் பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு அதை கொடுத்துருக்கீங்க இதை கொடுத்துருக்கீங்க பிள்ளைய பாதுகாக்கணும் என்ற பிள்ளை உலகத்தில் சந்தோஷமாக வாழணும் நல்ல ஹையு கையுமா படிச்சு கொடுங்க பிள்ளை சந்தோஷமா வாழும் பிள்ளைகளுக்கு கொடுங்க பொக்கிசத்தை இந்த பொக்கிசத்தை அல்லாவ அழைக்க சொல்லுங்க அல்லாவை அழைக்க பழக்குங்க அதான் நாங்க இஃப்தார் நிற உட்கார வைக்கணும் வாப்பா உமா எனக்கு துவா தெரியா பிரச்சனை இல்லை உனக்கு துவா தெரியாதா யா யா ஐயோயா யா கை ஆயிரம் தரம் போதும் ஆயிரம் தரம் ஆளை கூப்பிடும் பொழுது அவர் உங்களை கணக்கெடுப்பாரா கணக்கெடுக்காம போவாரா அல்லா கொடுங்கோலை நினைச்சீங்களா அல்லா கடினமானவன் நினைச்சிங்களா நீங்க ஒரு தரம் ரெண்டு தரம் அழைக்கும் பொழுது அல்லா சொல்லிடும் நீ கேள் நான் தார் அப்படி இரக்கமுடையவன் அவன் அப்படி ரஹ்மான் அவன் அப்படி அர்ஹமுர் ராஹிமீன் அவன் அப்படி ஹைமீன் அவன் நிராசையடைய தேவையில்லை சகோதரர்களே பதினஞ்சு நாள் இருக்குது ரமலான் முடி சீசன் முடிஞ்சிருமே துவா கேட்கலாம் அதுக்கு தொழலாம் அதுக்கு எல்லாம் செய்யலாம் ஆனா இந்த சீசனில் செய்கிறத போல இருக்காது அதனால விடுமுறையை கொடுங்க எல்லாத்துக்கும் லீவ் போடுங்க இல்லா சரி வேலை தான் செய்றீங்க கொள்ளாதீங்க உங்களுக்கு ஒரு லட்சம் டொலர் தாரண்டாலும் அதை விட்டுருங்க வான அந்த ஒரு லட்சம் டொலரை விட எனக்கு பெருமதி இந்த ரெண்டு நேரம் அல்லாவ நான் நெருங்கும் இந்த ரெண்டு நேரம்

அல்லா சொல்லிட்டானே கேள் எனக்கிட்ட சல்லாஹோ அலைவ செல்லாம் பதில் முழு இரவும் சுபகு வரைக்கும் யா ஹையு யா கையும் அண்டா நாங்க கேட்டிருப்போம் அப்படி துவா அபுபக்க ரதி எல்லாம் சொல்றாங்க பதினேழாம் நாள் பதினேழு எப்ப ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருது பதினேழாம் நாள் பதில் நடக்குது செல்லல்லா அலைசலம் அதுலேயும் கையை தூக்கிட்டு துவா 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 எப்ப சிறுபான்மையாக மாறுறோமோ எங்களுக்கு ஒன்றும் செய்யல உலகத்தில் நாங்க சிறுபான்மை ஆக்கப்பட்டுட்டோமே அநியாயக்காரன் மேல வந்துட்டார் பாகிஸ்தானை பாருங்க நல்ல ஆட்சி செஞ்சார் மதீனாவை போல பாகிஸ்தானை கொண்டாடணும் என்றார் எல்லா கள்ள கூட்டமும் சேர்ந்து அவனை கொடுத்தாட்டார் எங்க நாட்டை பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுது மக்கள் எங்களுக்கு அழுக வரும் பார்த்தா எவ்வளவு நல்லா இருந்த நாடு அநியாயம் இருக்கும் பொழுது முன்னேறாது